வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். பாடி பில்டர் ராஜேந்திர மணி அவர்கள் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒரு இந்தியர் சாதாரண விஷயத்தில் ஜெயிச்சாலே ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடும் மயிரமா. இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்துட்டீங்க, வேற லெவல் நீங்கள் அது இதுன்னு. அதான் விமான நிலையங்களில் வரவேற்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும். உலக நாடுகள் சார்ந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறப்ப அங்கே ஒரு இந்தியர் ஜெயிச்சிட்டாருன்னா வேற லெவலில் இருக்கும். ஆனால் தமிழர்கள் ஜெயிக்கிறப்ப மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்களா என்ன? பெருசாக சர்டிஃபை பண்ண மாட்டானா என்ன? அங்கீகாரம் கிடைக்க மாட்டதா என்ன? ஒரு அதிருப்தி தான், அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. ஏக்கம் கலந்த ஒரு அதிருப்தி தான். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இவர் பேர் ராஜேந்திரமணி. சென்னையில் இருக்க பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒருத்தர். இவரோட இன்டர்வியூஸை நிறைய பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்போ இப்படி நம்ம ராஜேந்திரமணி அவர்கள் உலக ஆணடகன் போட்டி ஒன்றதில் கலந்துகிட்டு இருந்தாருங்க. தாய்லாந்தில் நடந்தது, 13வது எடிஷன் இது. ஆக்சுவலாக வேர்ல்டு பாடி பில்டிங் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப் 2022. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம நாட்டுக்கே பெருமை தேடி தந்திருக்காரு. சென்னை மைந்தர் ஓகேவா, நம்ம மண்ணின் மைந்தர், ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பெருமை தேடி தந்திருக்காரு. ஆனால் நேஷனல் மீடியாஸில் பெருசாக இதை பற்றி கவர் பண்ணல, தமிழக ஊடகங்களையும் பெருசாக இதை பற்றி நியூஸ் கேரி பண்ண மாதிரி தெரியல. எதுக்காக புறக்கணிக்கிறாங்கன்னு சத்தியமான புரியவே இல்லைங்க. நான் கூட ஆரம்பத்தில் ஏதோ நேஷனல் லெவலில் அடிச்சிருப்பா போல இருக்கு, அதனால அப்படியே சட்டலாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உலகளாவிய ஒரு போட்டி இதில் போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வந்திருக்காரு. எந்த ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா பாடியை பம்ப் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு பாடி பார்த்துமே அந்தளவு துண்டாக தெரியணும். நம்ம போஸிங் பண்ணுறப்ப கீழே இருக்க ஜட்ஜஸ் யாருமே குழம்பாமல் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் ஆகணும், மார்க்கை நல்லா போடணும், நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுவாங்க இந்த மேட்ச்க்கு முன்னாடி. அதெல்லாம் கொடுமைங்க. இந்த ஸ்டேஜ் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள் பாடி பில்டிங்கில். ஏன்னா உடம்பு அப்படியே டீஹைட்ரேட் ஆகிற நிலைமைக்கு போகும். உடம்புல இருக்க நீர் சத்து அப்படி கரையும். ஸ்டேஜில் போஸ்ட் கொடுக்கும்போது மயங்கி விழுந்தவங்க பல பேர், வாமிட் பண்ணி அங்கே முடியாமல் படுத்தவங்க பல பேர். ஒவ்வொரு பாடி பில்டிங் ஸ்டேஜுக்கு பின்னாடியும் இவ்வளோ வழிகள் இருக்குது. பார்க்கறது ஈஸியாக தெரியும், ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறாங்கன்னு. சாதாரண விஷயம் இல்லைங்க, இட்ஸ் நாட் எ ஈஸி பிஸ்னஸ். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த விஷயம். இந்த பம்ப் பண்ணுற விஷயம் நம்ம ராஜேந்திரமணி அவர்களும் பண்ணியிருந்தாங்க. அது சார்ந்த வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். காம்படிஷன் முன்னாடி அந்த பம்ப் பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் காம்படிஷனுக்குள்ளே போகலாம். இந்த ஒரு உடம்பு பார்க்குறப்ப ஏன்பா இவராக படித்தார் அந்த ப்ரைஸு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. இந்த காம்படிஷன் நடந்துச்சு பாருங்கள். இதில் நம்ம ராஜேந்திரமணி அவர்கள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாருங்க. இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருமே அட்மையர் ஆனாங்க. என்னப்பா இந்தியன்ஸ் வர வர வேற லெவலில் பண்ணுறாங்கன்னு எல்லாருமே அட்மையர் ஆனாங்க. அதுவும் இவர் காம்படிஷனில் ஃபுல்லாக போஸ்டிங்லாம் கொடுத்து முடித்த பிற்பாடு, எல்லா விதமான ரிசல்ட்டும் அறிவித்து முடித்த பிற்பாடு இவர் ஜெயிச்சதாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்திய தேசிய கொடி அவரோட தோள்களில் ஏந்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய தேசிய கீதம் அங்கே பாடப்பட்டுச்சு. தாய்லாந்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டில் நம்ம நாட்டோட தேசிய கீதம். இதுக்கு காரணம் ராஜேந்திரமணி. இந்த நெகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாத்தையும் இந்த தொகுப்பு மூலமாக தெளிவாக பாருங்கள். இதில் நம்ம ராஜேந்திரமணியர்கள் கொடுத்த போஸிங் எல்லாமே இருக்கும். கடைசியாக நான் சொன்ன பாருங்க அந்த விஷயம், தேசிய கீதம் அதுவும் இருக்கும்.
Wearing back number 126, Ali Al-Jdali from Iran. For placing, goes to contestant wearing tag number 127, Pantawan Nimit Pakpun from Thailand. Third placing and the bronze medal goes to contestant wearing tag number 124, Mohammed Ahmed Al-Peri from UAE. Second placing and the silver medal goes to contestant wearing tag number 125, Fedorov Andrey from Uzbekistan. And the champion for this category goes to contestant wearing tag number 120, Rajendran Mani from India. வேறு லெவல்லங்க. ஸோ இதனால தான் அந்த ஏக்கம் எனக்கே இருந்துச்சு. எப்போ நம்ம இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பெருமை தேடி தந்திருக்காரு ஒரு பாடி பில்டர், அவரை நம்ம பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடாமல் இன்னும் பெருசாக கவனிப்பு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஏக்கத்தை அந்த காணொலி மூலமாக மக்கள் உங்ககிட்ட கடத்தி கொண்டு வந்திருந்தேன். ஓகே, ராஜேந்திர மணி அவர்களோட மகன் இருக்காருங்க பெஞ்சமின்னு சொல்லிட்டு, அவரும் பாடி பில்டர். ஆக்சுவலாக அப்பா பையன் ரெண்டு பேரும் சீனியர் ஜூனியர்னு இந்த ரெண்டு கேட்டகரியில் ஒரு ஈவெண்ட்டில் இதுக்கு முன்னாடி பெருசாக கலந்துக்கிட்டது கிடையாது. இந்த இந்தியாவிலேயே சொல்கிறேன்னு அந்த ஒரு சாதனைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரர்களாக மாறியிருக்காங்க. அப்பாவும் பையனும் ஈவெண்ட்ஸில் சீனியர் ஜூனியர் கேட்டகரியில் ஒன்றா ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க. இதெல்லாம் அரிதினும் அரிதான சாதனைங்க. ஏன்னா அப்பாவோட ப்ரொஃபஷனை அப்படியே பையன் கொண்டு போவார், அப்பாவோட கலைத்திறமைகளை அப்படியே பையன் கடத்திட்டு போவார், இது போலலாம் சொல்ல முடியாது. அவங்களோட ஆசைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தன்னோட ஃபீல்டில் தனக்கு இருக்க முகத்தை காட்டிலும் பையனுக்கு அதிகமான முகம் இருக்கிறத அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு. பையன் வாய் விட்டு கேட்ட பிற்பாடு அப்பாவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனை வயசில்? பெஞ்சமினுக்கு 10 வயசாக இருக்கும் போதே. வேறு லெவலில் மொட்டமாக பார்த்தீங்களா எந்தளவு முறுக்கி வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா,
ஒரு விஷயத்தில் நல்லா கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்படி புஷ் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் கோட்டான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காமே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் கடைசியில் ப்ரோஜனம் எல்லாம் போயிடும். நம்ம நாட்டில் இருக்க நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் நிறைய வேலைவாய்ப்பு வழங்குற இந்த மத்திய அரசு வேலைவாய்ப்பு, மாநில அரசு வேலைவாய்ப்பு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பாடி பில்டிங்கை எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காங்க விசாரித்து பார்த்துருக்கீங்களா? முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கப்படாது, பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கவே படாது, ரொம்ப ரேருங்க, ரொம்ப 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 ரேரு. அந்த அளவுக்கு தான் பாடி பில்டிங் சார்ந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்போர்ட்டாகவே யாரும் மதிக்க மாட்டுறாங்க, இதுதான் கஷ்டமாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருக்கணும், உடம்பையும் மனசையும் அப்படி கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் ஒரு அளவுக்கே வர முடியும். இந்த உடம்பு ஏற்றிட்டானா பார்த்துட்டு ஈஸின்ற மாதிரி பல பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் இறங்கி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ட்டு. நீங்கள் உடம்பு முதல்ல ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களே அதுவே டஃப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் உடம்பை இந்தளவுக்கு பில்ட் பண்ணுறது, அது இன்னும் உக்கரமாக இருக்கும். அந்த வழி புரிஞ்சிடுச்சுன்னா வேலைவாய்ப்பு அப்படின்றத அட்லீஸ்ட் உங்களுக்கு கொடுக்க வச்சு நம்ம யோசிப்போம். நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு 4-5 வருஷம் ஒருத்தர் பாடி பில்டராக இருக்கார், அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி உடனே வேலையை வாங்கிட முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஜிம்மில் ஒரு ட்ரெயினராக சேரலாம், இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பவுன்சராக இருக்கலாம். இந்த அளவுக்கு படித்து இந்த அளவுக்கு பாடி பில்டிங்கை மேலே வந்து நிறைய ஸ்டேஜ் ஏறுற ஒவ்வொருத்தருமே பவுன்சர் வேலைக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா பவுன்சர் வேலைன்னு சொன்னதுமே மாதம் மாதம் 1-2 லட்சம்லாம் சம்பளம் கிடைக்காது. அந்த பவுன்சர்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க வழி உங்களுக்கு புரியும். இப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் நிறைய வழி இருக்குது. ஆனால் பாடி பில்டிங்கிற ஒரு விஷயத்தில் பெருசாக சோபித்தோம், அவங்க கடைசியில் ஒன்று ட்ரெயினராகவோ இல்லை பவுன்சராக மட்டும்தான் இருக்க முடியும்னா அது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நாம் அந்த ப்ரொஃபஷன் கிடையாதுனாலும் இதை பார்க்குற நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாடி பில்டிங்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இணைச்சாங்க அப்படின்னா ப்ராபபிளி ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் எனக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் சொல்ல 100% வரைக்கும் இது இணைச்சாங்கன்னா நிறைய பேர் பயன்பெறுவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்னு அங்கீகரிச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியமான உடல்கள் நிறைய நம்மளால் பார்க்க முடியும். பாடி பில்டிங் சார்ந்து உங்களுக்கு எதுக்காக ஆசை வருதோ இல்லையோ, நான் சொல்கிற ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக ஆசை வந்தே ஆகணும், ஆரோக்கியமான வாழ்க்கைங்க. நான் உளத்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதுக்காக பாடி பில்டிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பல விஷயங்கள் இருக்குது, இந்த யோகாசனம் சார்ந்தோட பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கும், ரிசல்ட் உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கண்ணு முன்னாடி. அதுவும் கான்ஃபிடென்ட்ன்ற ஒரு விஷயத்த பாடி பில்டிங் கொடுக்குற அளவுக்கு வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ரொம்ப உடம்பு வீக்காக, சரியாக நம்ம சாப்பிடாமல், சரியாக ரெஸ்ட் இல்லாமல், ரொம்ப டயர்டாக எல்லோரும் முன்னாடி போய் நின்றுட்டுருக்குன்னு வச்சுங்க. ஒரு CEO போஸ்டிங்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் 10 பேர் முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக ஒரு விஷயம் சார்ந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த நேரத்தில் நீங்கள் இது போல் பொசிஷனில் இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை இது மாதிரி கூட வேணாம், இதில் ஒரு 20% வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு நல்லா பாடியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு உங்கள் பாடி லாங்குவேஜ் மூலமாக சொல்ல வர விஷயங்களை அப்படி டாமினண்ட்டாக ஒரு லீடாக இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது பயங்கரமாக கன்வே ஆகும், கான்ஃபிடென்ட்டாக கன்வே ஆகும். ஸோ உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகமாக தரவல்லதாக இந்த பாடி பில்டிங் திகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இப்படியே சில பேர் புரிஞ்சுப்பானு அதுக்கும் வழக்கம் கொடுத்துட்றேன். அப்போனா பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் இது போலாம் CEO போஸ்ட்லாம் போகணுமா, பெரிய பெரிய இடத்துல இருக்கணுமா, அதெல்லாம் பண்ணாதவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது தான். ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த ஃபோக்கஸின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. கவனம் சிதறி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது எவ்வளோ ஈஸி வேலையாக இருந்தாலும் ரிசல்ட் கேவலமாக தான் கொண்டு போய்விடும். கவனம் சிதறாமல் ஒரு வேலையை நீங்கள் கஷ்டமான வேலையவே செஞ்சாலும் 100% ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் அவுட்டை இந்த அளவுக்கு ஃபோக்கஸிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இது ஒரு பழக்கமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒர்க் அவுட்டையும் கடந்து பல விஷயங்களும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். படிப்பா அதில் மொத்தம் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படின்றத இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பழக்கப்படுறப்ப உங்களுக்கு அது கையில் ஈஸியாக வரும். ஆக்சுவலாக இது ஒரு கலை, இந்த கலைக்கு இதையும் ஒரு ஆரம்ப புள்ளியாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஆர்ட் ஃபார்ம் சார்ந்து மியூசிக்கோ டான்ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதும் சரி, ஃபோக்கஸிங்காக இருந்தாலும் சரி, அந்த ஃபோக்கஸிங் மென்டாலிட்டி உங்களுக்கு மற்ற வேலை செய்கிறப்பையும் கிடைக்கும். அதே மாதிரி தான் இதிலும்னு இணைச்சேன், இது மட்டும் கிடையாது, இதை செய்கிறப்போ ஃபோக்கஸிங் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு காலமாக கையில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் சத்தான உணவு பழக்கம் இருக்குல்ல, இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையோடு கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னா ஒர்க் அவுட்டை தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களோட உணவு பழக்கம் தான் ஒர்க் அவுட்டோட பேஸு. ஃபுட்டு ரெஸ்ட்டு இது ரெண்டு கரெக்டாக இருந்தாலே அதுக்கப்புறம் ஒரு கூடுதல் உதிரி பாகம் தான் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கும் போது உங்கள் மனசு ரெடி ஆகிடும், இதுக்கப்புறம் எடுக்கிற இன்டேக் ஒன்றுமே சத்தானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு ஒர்க் அவுட்ஸ் உங்களை கூட்டு போகும். சிலர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே ஒரு மிகப்பெரிய பொய்ய, அதாவது சரக்கு அடிச்சிட்டா போதும்பா எனக்கு மனசில் அவ்வளோ பெரிய தைரியம் வந்துடும், யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசுவேன், தப்பு சிறுவன் தட்டி கேட்பா அதுன்னு சொல்லிட்டு ஏதோ சரக்குன்றது ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க, யாரால தான் நம்பாதீங்க. ஆக்சுவலாக உடல் வாகுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஒன்று போதும், உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றுறது மட்டும் கிடையாது, உங்கள் ஆட்டிடியூடையே சேர்த்து மாற்றும். நல்ல விஷயத்துக்காக மட்டும் சொல்கிறேன்,
நல்லா உடம்பு ஏற்றிட்டுன்றதுக்காக போகிறவர் அப்பாவிகளை கூப்பிட்டு அடிக்க முற்படுறது இதெல்லாம் முன்னா தூக்கி உள்ளதான் போடுவாங்க. நல்ல விஷயம் சார்ந்து தைரியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ மற்றவங்ககிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போதோ உங்கள் பாடி லாங்குவேஜ் கரெக்டாக நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போதோ இது எல்லாத்துக்குமான தைரியத்தை நீங்கள் வொர்க் அவுட் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு கொடுக்கும். மக்களே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கிட்டனோ அதை உங்கள் கிட்ட கன்வே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் சார்ந்து இந்த ஸ்டேஜ்லாம் ஏறுங்க அந்தளவுலாம் நான் சொல்லலை, ஜஸ்ட் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். இது சார்ந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது இந்த பாடி பில்டிங்கை முழுநேர வேலையாக வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பல பேர் இருக்காங்க. எல்லாரும் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு வீடு காரெல்லாம் செட்டில் ஆகிற அளவு கிடையாது. மாதம் 12,000 ரூபாய் வாங்குற ட்ரைனர்ஸாக இருக்காங்க, மாதம் 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா இந்த மாதிரி பணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சொந்தமாக ஜிம் ஆரம்பித்து அதில் பெரிய அளவுக்கு பணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் மற்ற ப்ரொஃபஷன் மாதிரிலாம் இந்த ப்ரொஃபஷன் கிடையாதுங்க. ரொம்ப அடி வாங்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜிம் ப்ராப்பராக ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் அங்கே உள்ள யாருமே மெம்பர்ஸாக சேர்ந்துருக்க மாட்டாங்க, பெரிய அடி விடும். இது போல மூடப்பட்ட ஜிம்மோட எண்ணிக்கை நிறைய இருக்குது. இதுவும் ஒரு தொழில் தான். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அரசு பல விஷயங்கள் சார்ந்து கவனம் செலுத்துறாங்க இல்லைன்னு சொல்லல, பல துறைகள் சார்ந்தும் பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருக்காங்களா தமிழகத்துல, இவங்களோட நலன் சார்ந்து எதனா பண்ணாங்கன்னா வரவேற்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தமிழக அரசோட செயல்பாடுகளை குத்தங்குற சொல்லவே இல்லை, ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதையே வாழ்க்கையா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்களால நிறைய பேரோட வாழ்க்கை ஆரோக்கியமானதான் மாறும். அந்த நிறைய பேரை மனசுல வச்சுக்கிட்டு அரசு இவங்களுக்கு எதனா பார்த்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது என்னப்பா ஏதோ உடம்பாடி வருத்திட்டு வந்தாங்கன்னா உடனே கவர்மெண்ட் அறிவிப்பு பண்ணிடுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இவங்களுக்கு உடம்பு மட்டும் ஸ்ட்ராங்கு கிடையாது, உடம்புல இருக்க மசிலு போன் எல்லாத்த பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கணும். சர்டிஃபைடாக இருப்பாங்க நிறைய பேர். இதில் பெரிய பெரிய ஜிம்மெலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உள்ள ட்ரைனர்னு சொல்லிட்டு விடுவாங்க. அந்த அளவுக்கு மூளையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்புல இருக்க ஒவ்வொரு மூவ் ஒவ்வொரு தசையை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒர்க் அவுட் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, பேன் பண்ண ஒர்க் அவுட் எது, உனக்கு சப்ளிமெண்ட் எது வேணும், இல்லை உனக்கு சப்ளிமெண்ட்டே வேணாமா, இயற்கையாக உடம்பு ஏற்றது உடல் வாக்கு கரெக்டாக இருக்குது அப்படி எல்லா முடிவுகளையும் அவங்க எடுத்து நம்மகிட்ட சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ மேல் மாடியே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்போவுமே. இது எல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். இவ்வளோ ப்ளஸ் இருந்தும் கூட அவங்களுக்கு தேவையான அளவு அவங்க எதிர்பார்க்கறது பெருசாக கிடைக்க மாட்டேதுன்னு பல பாடி பில்டர்ஸ் எங்ககிட்ட நேரடியாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட வழிகளை தான் இப்போ அரசோட கவனத்துக்கு ராஜேந்திர மணியர்கள் கான்டென்ட் சார்ந்து இப்போ கொண்டு போக முயற்சி பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை மக்கள். இவங்களுக்கு அது இதுன்னு ஹை லெவலில் பெருசாக செய்யலாம் பரவாயில்ல, இந்த கடன் கேட்டு வராங்க பார்த்தீங்களா இவங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்து, அதுக்கு கடன் உதவியை ஒரு சிங்கிள் விண்டோ மெத்தடில் அவங்க செய்கிறதா இருக்கட்டும், இவங்களோட பேசிக் நீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த ஸ்பான்சர்ஷிப் மாதிரியான விஷயங்கள், இது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில பிராண்ட் சார்ந்து அரசு கை காமிச்சு விட்டாரா நல்லாயிருக்கும். அண்ட் இவங்களோட நலன் சார்ந்து ஒரு சின்ன வாரியம் கூட இல்லைங்க, ஒரு சின்ன அமைப்பு ஒன்று உருவாக்குனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டாக நடக்குதான்னு பார்த்தாலும் வெகு சிறப்பாக இருக்கும். நம்ம மண்ணில் இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸ் இருக்காங்கன்னா நாம் தூக்கி விடாமல் வேற யார் தூக்கி விடுறது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.